வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இறந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகியும் யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான மேத்தமெட்டிஷியனை பற்றி பார்க்க போகிறோம். கணித மேதை மட்டும் இல்லைங்க, இயற்பியலாளர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் இவருக்கு இருக்குது. அவர் யாருன்னா கணிதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்கிமிடிஸ். இத்தனை டைட்டில்ஸ்க்கு சொந்தக்காரரான இவர் அப்படி என்னதான் பண்ணாரு, எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாரு, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஆர்கிமிடிஸ் கிரேக்க நாட்டில் கிமு 287 பிறந்து 212 வரைக்கும் வாழ்ந்தார். முதல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனா அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். இவர் மேத்ஸில் வர பல சிக்கல்களை சரி செய்யறதுக்கு பல்வேறு கணித கருத்துக்களை கட்டமைச்சிருக்காரு. வடிவங்களோட பகுதிகளை அளவிட சோர்வு முறையை உருவாக்கினார். இங்கிலீஷில் மெத்தட் ஆஃப் எக்ஸாஸ்டியன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட விளைவாக தான் பையோட வேல்யூவை இவர் கண்டுபிடிச்சார். பையோட வேல்யூ 3×10^71 இருந்து 3×1/7 தான் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். மேத்ஸில் ஒரு வட்டத்தோட அளவை கணக்கிட பை முக்கியமான இடத்துல இருக்குது. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது இவர் தான். இன்னைக்கு வரைக்கும் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பகா எண்கள் அதாவது ப்ரைம் நம்பர்ஸை ஆய்வு செஞ்சது, இன்ஃபினிட்டியை கண்டுபிடிச்சது எல்லாமே இவர் தான். இவர் ஈக்குலிபிரியம் ஆஃப் பிளேன்ஸ் அப்படின்ற புக்கை எழுதினார். அதாவது தமிழில் விமானங்களின் சமநிலை அப்படின்னு அர்த்தம். இவர் இந்த புக்கில் சர்க்கிள்ஸ் மற்றும் ஸ்பைரல்ஸை பற்றியும் அவற்றை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், கோலத்துக்கும் உருளைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும், அதோட கன அளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் தெளிவாக எழுதியிருக்காரு. எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய எண்களை அடுக்குகள் மூலமாக எப்படி பயன்படுத்தலாம், ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்றதையும், அடுக்குகளாக எழுதப்பட்ட எண்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு நிரூபித்தார் ஆர்கிமிடிஸ். இவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு 18 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் கூட இவர் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது புரியாமல் திணறி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கணிதத்துறையில் இவருடைய கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய சாதனையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால இவரை கணிதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். இப்போது இவர் ஏன் ஒரு சிறந்த இயற்பியலாளர் அப்படின்றத பார்க்கலாம். கப்பலில் இருக்க மாலுமிகளுக்கு ரொம்ப ஹெவியான பொருட்களை மேலும் கீழும் நகர்த்துறதுக்கு உதவுற புள்ளி, கப்பலில் கீழே இருந்து தண்ணியை மேலே நோக்கி இழுத்துட்டு வரத்துக்கு உதவுற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார். ஆர்கிமிடிஸ் கோட்பாடான ஹைட்ரோஸ்டாட்டிக் கோட்பாட்டில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கிய விசை ஒரு திரவத்தில் வைக்கப்படும் போது இது ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது அப்படின்றது சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு போல் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுக்கிட்டு அதில் ஒரு கல்லை போட்டோம்னா அந்த கல்லோட டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி அதோட கிராவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கேற்ற அளவுக்கு தான் தண்ணி அந்த போல்லிருந்து வெளியேறும் அப்படின்றது தான் இந்த கோட்பாடு. ஸ்க்ரூவை கண்டுபிடிச்சி அவர் இந்த கோட்பாட்டை உண்மைன்னு நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. இவர் ஸ்க்ரூவை கண்டுபிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான பிரபலமான ஒரு ஐடியாவாக, ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. இதனால் இவர் ஒரு சிறந்த இன்ஜினியர் அப்படின்னும் வெப்பன் டிசைனர் அப்படின்னும் போற்றப்பட்டார். ஃபிசிக்ஸில் இவர் கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி.
அப்படின்னா ஒரு பொருளோட புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பொருள் மொத்தமே இயங்கும் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு இரும்பு ஆணி கடலில் போட்டால் மூழ்கிறது, ஆனால் பெரிய இரும்பால் செஞ்ச கப்பல் மூழ்கிறதில்ல. இதுக்கான காரணத்தை தான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் சொல்லுது. அதாவது அந்த இரும்பு ஆணி மூழ்கும்போது அதனால் இடம்பெயர்ந்த நீரோட எடை அதோட சொந்த எடையை விட குறைவாக இருக்குது. இரும்பு ஆணியோட அடர்த்தி தண்ணீரை விட அதிகமாக இருக்குது. கப்பலை கட்டும்போது ஆர்கிமிடிஸின் கொள்கை எப்பவுமே பின்பற்றப்படுது. கப்பல்களின் பெரும்பகுதி உள்ளே இருந்து குழியாக வைக்கப்படுது. இடம்பெயர்ந்த நீரோட எடையை விட கப்பலோட எடை எப்பவுமே குறைவாகவே இருக்குது. இடம்பெயர்ந்த நீருக்கு சமமான மிதக்கும் சக்தி கப்பலில் செயல்படுது. அதனால்தான் கடல் மேலே கப்பல் மூழ்காம மிதக்குது. இன்றைக்கும் பல விஷயங்களுக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிளை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு இந்த பிரின்சிபிள் யூஸ் ஆகுது. நீர்மூழ்கி கப்பல்களுக்கு யூஸ் ஆகுது. ஹைட்ரோமீட்டர், ஹாட் ஏர் பலூன், புவியியல், அவ்வளவு. ஏன் நம்ம நீச்சல் கற்றுக்கணுன்னா கூட இந்த பிரின்சிப்பிளை தான் யூஸ் பண்ணணும். இவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்ற பிரின்சிப்பிளை மையமாக வச்சு தான் யூனிவர்ஸே இயங்குது அப்படின்றத அவருக்கு பின்னாடி வந்த பல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிலாவுக்கு ஏற்கனவே புவியீர்ப்பு விசை இருக்குது. ஆனால் பூமியோட புவியீர்ப்பு விசை நிலாவோட புவியீர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கிறதுனால நிலா பூமியோட புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி பூமியை விட்டு எங்கேயும் விலகாமல் அதையே சுற்றி வருது. இதே கான்செப்டில் தான் எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வருது. இன்னும் பல விஷயங்களை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ புரியுதா இவர் ஏன் ஒரு சிறந்த வானியலாளர் அப்படின்னு? கிட்டத்தட்ட 2300 வருஷங்களுக்கு முன்னாடி இவர் யோசித்த மாதிரி யாருமே யோசிச்சதில்லை அப்படின்றதுனால சிறந்த சிந்தனையாளர் அப்படின்ற பட்டமும் வாங்கியிருந்தார். இவர் சிரக்யூஸ் அப்படின்ற மன்னரோட காலத்தில் வாழ்ந்ததுனால ஆர்கிமிடிஸ் ஆஃப் சிரக்யூஸ் அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரோமானிய படை வீரர்களால் இவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆர்கிமிடிஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் இறந்ததுக்கப்புறம் தன் கல்லறையை சுற்றி உருளை மற்றும் கோலம் வடிவிலான பொருட்கள் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மேட்ஸில் இவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற விதமாக அந்த கல்லறையும் அமைக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல ஃபிலாசபராகவும் இருந்திருக்காரு. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆர்கிமிடிஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாப் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.